வரும் டிசம்பர் 26 தேதி நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் அடுத்த வருடம் ஜனவரி 14 தேதி நடைபெறும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் திறக்கப்பட்டது. புதிய மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோவிலின் முன்புறம் உள்ள மணியை ஒலிக்கச் செய்து நடை திறந்ததும் தந்தரி கண்டரரு ராஜீவரு ஸ்ரீ கோவிலுக்குள் சென்று மண்டலகால நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பக்தர்களின் சரண கோஷம் விண்ணை தொட்டது. ஆன்லைன் பதிவு மூலம் 70,000 பேரும் உடனடி முன்பதிவு மூலம் 10,000 பக்தர்களும் இன்று தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டது உள்ளனர். கார்த்திகை மாதம் முதல் நாளையொட்டி சென்னை ஆரியபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே வருகை புரிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து துளசி மாலை அணிந்து விரதம் தொடங்கினர். பக்தர்கள் வருகை அதிகமாக இருந்ததால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நேற்றே வந்து நட திறந்ததுனால நிறைய பக்தர்கள் வந்து நேற்றுலேருந்தே மாலை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வந்து ரெகுலராக வந்து கார்த்திகை 1 காலையில் வந்து நம்ம மாலை போட்டிருக்கிறது ஒரு ரெகுலராக வச்சுருக்கோம். மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ஆனந்த ஐயப்பன் கோவிலில் சபரிமலைக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை முதல் நாளில் மாலை அணிந்து விரதம் தொடங்கினர். அதிகாலை 4 மணி முதலே வருகை தந்து மாலை அணிந்தனர். முதன் முறையாக மாலை அணியும் கன்னி சுவாமிகள் ஆர்வத்துடன் மாலை அணிந்தனர். முன்னதாக ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சுவாமியே சன்னமையப்பா, மேலமாசி வீதி 20 வருஷம் முன்னாடி இருந்து இங்கே தான் கும்பிடுவேன். முத முத எனக்கு கன்னிசாமி நான் போடையில முதல்ல இங்கே தான் கும்பிடு மாலை போட்டேன். இன்னைக்கு என் பிள்ளையையும் 13 வருஷம் வரமிருந்து தவமிருந்து பெத்த பிள்ளைவேன். 3வது வருஷம் மணிகண்டன் இந்த தடவை. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருள் தரும் ஐயப்பன் ஆலயத்தில் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் குருசாமியின் கைகளால் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கினர். முன்னதாக அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சேலம் குரங்கு சாவடி ஐயப்பன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிந்து விரதம் தொடங்கி ஐயப்பனை தரிசித்தனர். கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடிய பக்தர்கள் பகவதி அம்மன் கோவிலில் சரண கோஷங்கள் முழங்க குருசாமியிடம் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை துவங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் வேலிமலை முருகன் கோவிலில் அதிகாலை முதல் குவிந்த ஐயப்ப பக்தர்கள் அங்குள்ள விநாயகர் சன்னதியில் விநாயகரை வழிபட்டு சரண கோஷம் முழங்க துளசி மற்றும் சந்தன மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். திருவள்ளூர் ஸ்ரீ தீர்த்தீஸ்வரர் சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள ஐயப்பன் சன்னதியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் குருசாமியிடம் மாலை அணிந்து விரதம் தொடங்கினர். திருவள்ளூர் கோயில் இருக்கு, நாங்கள் மாலை போட வந்திருக்கோம். அப்பாவுக்கு வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிச்சு, அதனால 3 பேருமே மாலை போட வந்திருக்கோம். நானே தங்கச்சி அப்பா. கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் சுமார் 5,000 பேர் அதிகாலை முதல் திரண்டு மாலை அணிந்து ஐயப்ப சுவாமிக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 48 நாட்கள் விரதத்தை தொடங்கினர். முன்னதாக நீண்ட வரிசையில் நின்று ஐயப்பனை தரிசித்து துளசி மாலை அணிந்தனர். இன்று மாலை அணிந்த பக்தர்கள் 48 நாள் விரதம் இருந்து மகர ஜோதியை காண சபரிமலை செல்வது வழக்கம். குனிமுத்தூர் பிகே புலந்தர கோயம்புத்தூர். இது எனக்கு 18வது வருஷம். காலையில் 5:30 வந்தேன், இப்போ தான் மாலை போட்டிருக்கேன். கூட்டம் சரியான கூட்டம். ஒரு மடலை விரதம் முடிஞ்சு நீ சபரிமலைக்கு போக போகிறோம், சந்தோஷமா இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.